கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மட்டும் இந்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த நூற்றி நாலு அதிகாரிகள் தற்கொலை பண்ணி உயிரிழந்திருக்காங்க அதிர்ச்சிகரமான இந்த தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ராணுவப்படை கப்பல் படை விமானப்படை இந்த மூன்று படைகள்ல இராணுவத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் அதிக அளவில் தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க அப்படின்ற தகவலை கொடுக்குது கடந்த மூன்று வருட அறிக்கை இது சம்பந்தமா மாநில பாதுகாப்புத்துறை அமைச்சர் சுபாஷ் பாம்பரே அவர்கள் ராஜ்யசபால ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்திய ராணுவ படையைச் சேர்ந்த எண்பது அதிகாரிகள் தற்கொலை பண்ணி உயிரிழந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் எழுபத்தி ஐந்து அதிகாரிகளும் ரெண்டாயிரத்தி பதினாறில் நூற்றி நான்கு அதிகாரி விமானப்படையை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல பத்தொன்பது பேரும் ரெண்டாயிரத்தி பதினேழில் இருபத்தி ஒரு பேரும் பேரும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பதினாறு பேரும் தற்கொலை பண்ணி உயிரிழந்திருக்காங்க கப்பற்படையை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எட்டு பேரும் ரெண்டாயிரத்தி பதினேழுல அஞ்சு பேரும் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆறு பேரும் உயிரிழந்திருக்காங்க குடும்ப பிரச்சனை வீட்டு தகராறு திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் தான் இந்த தற்கொலைக்கு எல்லாம் காரணமா பார்க்கப்படுது இது போன்ற தற்கொலை சம்பவங்களை தவிர்க்கிறதுக்காகவே பாதுகாப்பு படைகள்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நிறைய பெசிலிட்டிஸை நமது அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு தேவையான கிளாத்திங் ஃபுட் மேரிட் அகாமடேஷன் ஸ்கூலிங் டிராவலிங் பெசிலிட்டிஸ் ரீக்ரியேஷன் கிளப்னு நிறையவே கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு வெல்ஃபேர் மீட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுறதுக்காக மெடிடேஷனையும் யோகாவையும் ப்ரொமோட் இருக்காங்க தேவைப்படுறவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்கும் ப்ரீ ப்ரீஇண்டெக்ஷன் ட்ரைனிங்லேயே வந்து மென்டல் ஹெல்த் அவேர்னஸையும் கொண்டு வந்திருக்காங்க மேலும் இந்தியாவினுடைய ராணுவப்படை மற்றும் விமானப்படையில் ஒரு ஹெல்ப்லைன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதன் மூலியமாக தேவைப்படுறவங்களுக்கு ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங்கும் கொடுக்கப்படுது இன்றைய காலகட்டத்தில் தற்கொலை அப்படின்ற விஷயம் ரொம்பவே ஆயிடுச்சுங்க எல்லாரும் எதுக்கெடுத்தாலும் ஒரு சின்ன கூட அதை தாங்கிக்க முடியாமல் ஒருத்தர் நம்மளை தப்பாக பேசிட்டாங்கன்னா கூட அதையும் தாங்கிக்க முடியாமல் வீட்டில் அம்மா அப்பா கிட்ட கோச்சிட்டுலாம் கூட ஒரு சிலர் தற்கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சம்பவங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக போராடக்கூடிய வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையை சேர்ந்த அதிகாரிகளுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்றது ரொம்பவே ஒரு சங்கடமான விஷயமா இருக்குது அவங்க இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவரதுக்கு மேலும் பல நடவடிக்கைகளை வந்து அரசு எடுத்தாலும் அது தப்பு இல்லை ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் அப்படின்றது உடல் அளவில் மட்டும் கிடையாது மனதளவுலையும் இருக்கணுங்க உடல் அளவில் ஆரோக்கியமாக இருந்தாலும் மனதளவில் பிரச்சனைகளை அவங்க தாங்க நீக்க முடியாமல் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியாமல் ஒரு சிலர் இந்த மாதிரியான முடிவை எடுக்கிறாங்க மன அழுத்தம் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற பிரச்சனை வந்து இன்னைக்கு ரொம்பவே புதாகரமாக வளர்ந்துருக்கு அதுலேருந்து வெளிவரதுக்கு யோகா மெடிடேஷன் புக் ரீடிங்னு ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது கேம் விளையாடுறது கூட உங்களை ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதில் உங்களுக்கு எந்த வழிமுறை பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றத ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்லிக்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மெத்தடை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வேலை பெறுது the roost news team நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்